நான் உங்க சகோதரி இந்திராணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் இங்க நல்லா இருக்கேன். என்னுடைய மணி சேவிங் டிப்ஸ் தான் வந்து நான் சொல்ல போறேன். 5 மணி சேவிங் டிப்ஸ், எப்படியெல்லாம் சேமிக்கலாம் வீட்டில் பெண்கள் அசால்ட்டாக வீட்டில் உங்கள் கிச்சன்லேயே நீங்கள் இதை இவ்வளோ பணம் நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வந்து எவ்வளோ பணம் உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மாத சேமிப்பாக வந்து ஒரு 5000 ரூபாய் ரவுண்ட் ஆஃப் மணியாக நீங்கள் வந்து இது வந்து 5000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் சேமிக்க முடியும். என்னுடைய கணக்கு பிரகாரம் நான் எவ்வளோ சேமிச்சிருக்கேன்னா 4635 ரூபாய் சேமிச்சிருக்கேன். ரவுண்ட் ஆஃப் மணியாக நான் இவ்வளோ காமிக்கிறேன். எப்படி சேமிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடைக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து சில்லற காசு அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் சேவிங்ஸ்லேயே அந்த காசை நீங்கள் போடாதீங்க. இந்த மாதிரி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப ஏதாவது கடைக்கு போகணும் அப்படின்னா கூட இந்த சில்லற காசை நோட் எடுத்துன்னு போகிறீங்கன்னா அந்த நோட்டை எடுத்து வச்சுட்டு சில்லற காசை எடுத்துன்னு போகலாம். அது நோட்டாக மாற்றுறது எப்படின்னா, இல்லை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த சில்லற காசெல்லாம் எண்ணி உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைங்க இருக்கு இல்லைங்களா, அந்த கடைங்களை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு நம்மளுக்கு நோட்டாக மாற்றி கொடுப்பாங்க. அப்படியும் செஞ்சுக்கலாம். காசோட காசை அப்படியே வச்சோம் அப்படின்னா அது செலவாயிடுது. தனியாக இதுக்காக நீங்கள் இது வந்து தனியாக உங்கள் கிச்சனில் ஒரு செல்ஃபில் வந்து இதெல்லாம் வச்சுருங்க. உங்களுடைய உண்டியல் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறது வந்து இந்த மாதிரி வந்து கோமாதா உண்டியில் நியூ நோட் கலெக்ஷன் நம்ம போட்டிருப்ப பார்த்துருப்பீங்க. வேஸ்ட்டு நம்ம நகை கடைங்களில் கொடுக்குற பர்ஸு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு காசும் தனித்தனியாக எடுத்து போட்டு வைங்க. மந்த்லி வந்து கேலண்டர் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இரண்டாவதாக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நம்பர் 1 டேட் அன்னைக்கு வந்து 1 ரூபாய் போடுறீங்க. அதுக்காக நான் பெரிய உண்டியெல்லாம் தான் இதுதான் நான் வச்சிருக்கிறது. இதை தான் வந்து வச்சுருக்கேன். 2வது நாள் வந்து 2 ரூபாய், 3வது நாள் வந்து 3 ரூபாய், அது மாதிரி 30வது நாள் வந்து 30 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு இந்த 200 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஏதாவது சில்லற காசு தேவைப்படுது அப்படின்னா என்ன செய்வேன் அப்படின்னா அந்த 200 ரூபாய் வந்து இதில் போட்டுட்டு அந்த சில்லற காசு எடுத்துப்பேன். அந்த மாதிரி தான் வந்து இந்த உண்டியலில் மாதம் ஃபுல்லாக சேமித்த பணம். இது வந்து மந்த்லி கேலண்டர் சேவிங் பணம். 3வதா வந்து வார சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, வார சேமிப்பு அப்படின்னா 10 ரூபாய் வந்து திங்கக்கிழமை 10 ரூபாய் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு, 20 ரூபாய் வந்து செவ்வாய்க்கிழமை, 30 ரூபாய் 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், இந்த மாதிரி வந்து 6 நாளும் போடலாம். 7வது நாள் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை 70 ரூபாய் வந்து போடலாம். அன்னைக்கு வந்து நான் காய்கறிகள் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி வார செலவுகள் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வந்து செலவாயிடுது. அதனால வந்து பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை என்னால் போட முடியறதில்ல. அதனால 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து சரி ஃபுல்லாக ஒரு வீடியோவாக வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே சேமிக்கிறது எப்படி போடலான் தான் நான் இன்னைக்கு போட்டேன். இந்த மாதிரி 6 நாளுக்கும் அந்த மாதிரி 6 நாளுக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வார சேமிப்புன்றதுனால ஒரு வாரம் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டு காமிக்கிறேன். 4வது வந்து சம்பளம் வந்தவுடன் உண்டியல் சேவிங். நீங்கள் சம்பளம் வந்துச்சா உங்கள் வீட்டுக்காரர்கிட்டயோ சொல்லி வச்சுருங்க. மாதம் முதல்ல வந்து ஒரு அமௌண்ட் வந்து என் கையில் கொடுத்துருங்க, நான் தனியாக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். 1000 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் தனியாக வந்து வீட்டில் எடுத்து வச்சுருங்க. இது எமர்ஜென்சி கேஷாக கூட இருக்கலாம். 5வதா வந்து 2 ரூபீஸ் சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து இந்த 2 ரூபீஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம கேலண்டர் இருக்குது இல்லைங்களா வீட்டில், அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு ஒரு நாள் 1st நாள் வந்து 2 ரூபாய், அப்புறம் 2வது நாள் வந்து 4 ரூபாய், அப்படியே 2 ரூபாய் 2 ரூபாய் நம்ம அதிகப்படுத்தினே போகிறோம். மாதம் ஃபுல்லாக வந்து 30 நாளைக்கும் அதே மாதிரி 3வது நாள், 4வது நாள், 5வது, இந்த மாதிரி வந்து நான் போட்டுனே வரேன். இப்போ 10 ரூபாய் எப்படி போடுறது, 10 ரூபாய் நோட் இருக்கு போடுறோம். 12 ரூபாய் எப்படி போடுறதுனா 10 ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரி போடலாம். இல்லை உங்ககிட்ட 20 ரூபாய் இருக்குது அப்படின்னா இந்த 14 ரூபாய் ஒரு நாளும், 6 ரூபாய் வந்து ஒரு நாளும் டிக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து நீங்கள் டிக் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்ட காசு தான் வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சில்லறெல்லாம் வந்து கடைக்கு போகணும் அப்படின்னா அதை கொடுத்துட்டு நல்ல பெரிய நோட்டாக நல்ல புது நோட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 2 ரூபாய் சேவிங் சேலஞ்ச். இந்த மாதம் ஃபுல்லாக இந்த 5 சேவிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக இது சேமிக்கலாம். நமக்கு வந்து மாதம் ஃபுல்லாக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க, இதை வந்து நீங்கள் மாதம் ஃபுல்லாக வச்சு நீங்கள் செலவு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை முடியல அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை, ஆண்கள் வந்து கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறவங்களும், வீட்டிலிருந்தே நீங்கள் ஏதாவது வந்து ஒரு தொழில் செய்யலாம், அதையும் வந்து நான் ஒரு இது மேலே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதில் வருமானமோடு இந்த மாதிரி நான் சேவிங் பண்ணியிருக்கேன். இந்த 5 டிப்ஸும் வந்து நீங்கள் எப்படி சேமித்தேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஃபஸ்ட்டில் வந்து நம்ம கடைக்கு போன சில்லறை காசு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட இதில் 400 ரூபா தான் இருக்குது. 5-5 ரூபாவாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நோட்டாக கூட மாற்றி ஒரு பக்கம் எடுத்து 400 ரூபா. அப்புறமா வந்து இரண்டாவதாக வந்து மந்த்லி கேலண்டர் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து 465 ரூபா இருக்குது. அது கரெக்டாக ஒரு அமௌண்ட் வந்துடும். மாதமானால் வந்து நம்ம 500 ரூபா கிட்ட வந்துடும். மூன்றாவதாக வந்து வாரம் வந்து 210 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 10, 20, 30, 40, 50 அந்த மாதிரி வந்து சேர்த்து 210 ரூபானா 4 வீக்கு 840 ருபி. ஃபோர்த்தாக வந்து நான் 2000 ரூபா மாதமானால் சம்பளம் ஏதாவது ஒரு சம்பளம் வருது அப்படின்னா அதில் 2000 தனியாக எடுத்து வச்சுருவோம். ஐந்தாவதாக வந்து இந்த 30 நாட்களும் வந்து 2 ரூபாய் சேவிங்கில் வந்து எனக்கு 930 ரூபா வருது. மொத்தமாக வந்து 4635 ரூபாங்க மொத்தமாக இந்த ஒரு அமௌண்ட்டு. இதை வந்து நான் ரவுண்ட் ஆஃப் மணியாக எப்பயாச்சும் ஒரு நாள் காசு அதிகமாக இருக்குனாலே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் மணியாக வந்து நான் ஒரு 5000 ரூபா வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் உங்களால் வந்து இல்லை 1-2 விட்டுட்டு நான் அதை சேவிங் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே, இல்லை நான் எல்லாமே பண்ணி பார்க்குறேன்றங்க. 1 மாதம் இது உங்களால் பண்ண முடியுதா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.